வணக்கம், நான் தான் திருமதி புஷ்பா ராமசாமி. இப்போ வட்டாரத்தில் ஒரு பாடகியாக இருக்கிறேன். இந்த துறையில் நான் ஒரு 31 ஆண்டுகாலமாக பாடிக்கொண்டு வருகின்றேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு பாடிக்கிட்டே இருப்பேன். எப்பயும் ரேடியோவில் ஒரு புது பாட்டு, எந்த பாட்டு போட்டாலும் நான் பாடிக்கிட்டே இருப்பேன். அது எனக்கே அது ஒரு தானாக வந்த தான் சொல்ல முடியும். ஆனால் நான் இசைக்குழு ஒரு பாடகியாக வருவேன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஈப்போக்கு நாங்கள் 1973 நாங்கள் வந்தப்போ அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க இசைக்குழு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் பாடுறாங்க அப்படின்னு தெரியும். '75 தான் என்னை நான் வீட்டில் பாடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு ஆர்வம் கொடுத்து எங்கள் அண்ணனோட கல்யாணத்துக்கு ஒரு இசைக்குழுவை நாங்கள் வரவழைச்சிருந்தோம். அந்த இசைக்குழுவில் தான் முத முதல்ல நான் ஒரு பாடல் பாடினேன். அப்புறம் அதை பார்த்துட்டு தான் எங்கள் உறவினர் ஒருத்தர், அவர் ஒரு WIT ஒரு வாத்தியாராக இருந்தார், லெக்சரராக. அவர் மூலிமா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. மேரி மெக்கர்ஸ்ன்ற பேண்டில் எனக்கு ஒரு பாடல் பாட சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நிறைய இசைக்குழுல நான் பாடியிருக்கேன். ஆனால் இப்பொழுது வந்து நான் 30 இப்போ நான் வெளியில் ஆர்ட்ஸ் அந்த குரூப்பில் தான் நான் நிரந்தரமாக ஒரு பாடகியாக இருக்கேன். மறக்க முடியாத சம்பவம்னா, ஊருக்கு போய் எனக்கு ஒரு சின்னப்பன், மலேசிய சந்திரபாபு சின்னப்பன், அவர் கூட எனக்கு குங்குமப்பூ பாட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த பாடலை ரெக்கார்டிங்லேயும் என்னால் மறக்க முடியாது. ரெக்கார்டிங் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அவரு கூட நான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பாடணும். அப்புறம் ஷூட்டிங் வந்து அந்த பாட்டுக்கு என்ன ஒரு கொஞ்சம் ஆக்ஷன் செய்ய சொல்லியிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை வந்து, எனக்கு ஆட தெரியாது ஒன்றும் இல்லையே. ஆனால் இருந்தாலும் விடிய காலையில் 3 ஆரம்பித்து விடிய காலையில் வரைக்கும் அந்த ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியல. இன்னைக்கு நினச்சாலும் அது ரொம்ப பசுமையாக இருக்குது எனக்கு. இப்போ வர கலைஞர்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மலேசியாவில் நிறைய இடத்துல சங்கீதம்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க முறைப்படியே அந்த சங்கீதத்தை கற்றுக்கிட்டு நல்ல தாளம் உச்சரிப்பு சுருதியெல்லாம் பார்த்து அவங்க நல்ல பயிற்சி எடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு அவங்க ஸ்டேஜ் ஷோவில் போய் பாடுறது ரொம்ப நல்லது.